Tandai magan tuyavin peyerahali. நமாண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பள்ளியானது அமலூர்ப மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி மற்றும் லூர்ஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றி எரிதலாகவும், சாந்தா கிளாரா மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சி அடையவும் அன்னைக்கு நன்றி எரிதலாகவும், சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், மேரி ஜான், ஜெத்ரூத், நியோஷினி, ஷெர்லின் அன்னைக்கு நன்றி எரிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், ஜோஸ்வின் ராணி குணம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றி எரிதலாகவும், தேவராஜ் நல்ல உடல்நலன் பெற வேண்டியும், மில்டன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி எரிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், ஜூவியா அன்பழகன் ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த அனைத்து குருக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மதாம் தமான்சாரா மற்றும் கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் குறைந்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவனை, என் பாவனை, என் பெரும்பாவனை. ஆகையாலை புரிதல்கண்டையான பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் மலையும் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவா உம்மை அப்பா என்று அழைக்கும் உரிமையை தூய ஆவியால் எங்களுக்கு அளித்தீரே. பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை எங்களில் வளரச் செய்யும். நாங்கள் உம்மை தந்தை என்று ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் அயலாரை உடன்பிறப்புகளாக ஏற்று வாழவும் இவ்வாறு நீர் எங்களுக்கு வாக்களித்துள்ள உரிமை பேரான மகிமையில் நுழையவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34 இனி வசனங்கள் 1-12 முடிய. அந்நாட்களில் மோசே மோவாபு சமவெளியில் இருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபி மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நத்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மானசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கு மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேயும் பேரிச்சி மாநகரையும் எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன்,
என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. என் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. மோசே இறக்கும் போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேவுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின. நாள்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறொருவரும் இஸ்ரேலில் இருக்காரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாற்றியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அச்சத்தக்கவை என்று போற்றுங்கள். பல்லவி. வாரீர் கடவுளின் செயல்களை பாரி அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அச்சுதற்கு உரியவை. மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். பல்லவி. கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே அனைவரும் வாரி கேலி அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் அன்றாட என் வாய் மலர்ந்தது. அவருடைய எத்தி புகழ என் நாம் எழுந்தது. பல்லவி. வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தி அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவருடைய குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குவாதத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில்
அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அளிப்பார். ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்பர் ஒரு முறை வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றார். காட்டிற்கு சென்று வேட்டையாடி கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கான நேரம் வந்தது. எனவே காட்டிலேயே அவர் தொழுகையை ஆரம்பித்தார். அந்த நேரத்திலே காணாமல் போன தனது கணவனை பதபடைப்போடு தேடிக்கொண்டு அவளது மனைவி அந்த காட்டிலே வேகமாக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது கணவனை தேடிக்கொண்டிருந்த அவளது கால்கள் அக்பரின் மேல் பட்டன. அக்பரை மோதி கீழே தள்ளிவிட்டு அவள் தேடிக்கொண்டே இருந்தாள். தொழுகை என்பதால் அக்பராலும் படைவீரர்களாலும் எதையும் செய்ய முடியவில்லை. அவர்கள் சரியாக தொழுகையை முடித்துவிட்டு எழுந்தபொழுது அதே பெண் மீண்டும் கணவனை தேடிக்கொண்டு இந்த பக்கமாக ஓடி வந்தாள். வீரர்கள் அவளை பிடித்து அக்பரிடம் கொண்டு வந்தார்கள். நான் ஒரு அரசன் என்று கூட தெரியாமல் தொழுகை செய்வதை கூட பாராமல் என்னை மிதித்து இடித்து விட்டு செல்கின்றாயே, இவளது கழுத்தை துண்டித்து இவளை சாகடியுங்கள் என்று அவர் கட்டளை பிறப்பித்தார். அப்பொழுது அந்த பெண் அக்பரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். என்னுடைய காணாமல் போன என்னுடைய கணவனை தேடிக்கொண்டு நான் அலைந்து திரிந்து கொண்டு வந்ததால் வழியிலே யார் இருக்கின்றார்கள் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. உங்களை நான் நிச்சயமாக பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான கடவுளை நீங்கள் தொழுகின்ற பொழுது நான் வருவதும் உங்களை இடிப்பதும் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? உங்களுடைய தேடல் கவனம் முழுவதும் இறைவன் மீது அல்லவா இருந்திருக்க வேண்டும் என்று கேட்டாளாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் மனமுத்து எதை கேட்டாலும் விண்ணுலகில் இருக்கும் உங்கள் தந்தை அதை உங்களுக்கு அருள்வார் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டு அல்லது மூன்று பேர் ஒன்றிணைந்து ஜெபிப்பது உண்மையாகவே மனமுத்து ஜெபிப்பது என்பது நிச்சயமாக பொதுவான நல்ல காரியங்களுக்கே நமது மனங்கள் ஒன்றாக இணையும். தனியாக ஜெபிக்கின்ற பொழுதே நான் என்னுடைய தேவைகள் என்ற ஒரு சுயநல மனம் அங்கே தலை தூக்குகின்றது. இரண்டாவதாக கூடி ஜெபிக்கின்ற ஜெபம் விரைந்து செல்லும் என்பது லத்தீன் பழமொழி. எனவே ஒரு குழுவாக குடும்பமாக இணைந்து ஒரு கருத்திற்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு வல்லமை மிக்க ஜெபமாக இறைவன் முன்னிலையிலே செல்லுகின்றது. மூன்றாவதாக நமது ஜெபம் நமது முயற்சி ஒரே சிந்தனையோடு கவனச்சிதைவில்லாமல் இறைவன் மீது நம்பிக்கையோடு எழுப்பப்படுகின்ற ஜெபங்கள் நிச்சயமாக இறைவனால் கேட்கப்படுகின்றன. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எனது என்னுடைய தேவை என்ற குறுகிய வட்டத்தை விடுத்து ஒரே குடும்பமாக ஒரே கருத்திற்காக மனமுத்து இறைவன் மீது நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்று வாழ்வோம். ஆமென். புனிதமாக்குவார் ஏற்றிடுவார்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் நடனத்தாகவும் நமது கை நின்று வழியேற்றுக் கொள்வாராக. நீரே இரக்கத்துடன் எங்களுக்கு அளித்துள்ள இந்த காணிக்கை பொருட்களை பரிவுடன் ஏற்றருளும். இவற்றை உமது வல்லமையால் மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: ஆண்டவர் பேரானவர், ஆசி பெற்றவர். வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை நன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்குப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதநிலையினர் ஆகிய அடைவர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும்.
உயிர் தர நம்பிக்கொடுங்க இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலையில் முகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அழைக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண் நோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்தியமாக இருப்பதாக.
ஜெபம் மூவரும் இறைவாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றி என்றோம். உமது மாற்றுமை விளங்கு, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை துணி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தேவையான ஜப உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இரக்கமுள்ள இறைவா, உலகம் உய்வதற்காக பலியான உமது திருமகனை உணவாக அளித்தமைக்கு உம்மை போற்றுகின்றோம். இதனால் எங்கள் அன்றாட நிகழ்ச்சிகளிலும் வாழ்க்கை போராட்டத்திலும் உமது திருமகன் எங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுணர்ந்து அவரை சந்திக்கும் மனத்தெளிவை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவீச்சின் கனியாகி
இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசோட்டு திரு இருதயமே, புனித சூசேப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசமாளி, எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். பேராலே